ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைக்காய் மெழுக்கு புரட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ஓணம் டிஷ் தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக வெட்டி வச்சுக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு, ஆயில், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், இது ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு பாருங்கள், ஒரு 20 பல் இருக்குது. உப்பு, மஞ்சள், கடுகு, தேங்காய். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வாழைக்காவை வந்துட்டு பேனில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். வாழைக்காய் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டுட்டு இதை வந்து இது வேகிறதுக்கு அளவாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக போட்டுடலாம். ரொம்ப குழையிற மாதிரி வேகக்கூடாது, கொஞ்சம் மாவு மாவு மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை அடுப்பு பற்ற வச்சு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ அந்த வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெங்காயம், வரமிளகாய், பூண்டு இருக்கு இல்லையா, இந்த மூணையும் நம்ம இப்படி ஒரு நச்சு வச்சுருங்க. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு குட்டியாக கல் இருந்தால் அதை போட்டு நச்சு வச்சுருங்க. மூணையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடிக்கலாம், ஆனால் வந்து ஜூஸ் மாதிரி ஆகக்கூடாது, சும்மா ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி. எப்படின்னா இது வந்து இவ்வளோ இவ்வளோண்ட அளவுக்கு இந்த அளவுக்கு நச்ச மாதிரி தான் இருக்கணும். மூணுமே சேர்த்து இந்த மாதிரி நச்சு வச்சுக்கலாம். நான் நச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நச்சு வச்சுட்டேன், தெரியுதா? இந்த அளவுக்கு தான் நக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும், அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து நீங்கள் கையில் வந்து நச்சு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த வாழைக்காய் நம்ம வேக போட்டோம் இல்லையா, 10 நிமிஷம் ஆடிச்சு. இந்த மாதிரி வாழைக்காய் வெந்த உடனே ரொம்ப குழையவே கூடாது. இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியெல்லாம் வந்து வடித்து வச்சிடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு முதல்ல ஆயில் ஊற்றிடலாம். சூடானோன்னே முதல்ல கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டோன்னே இதை நம்ம நச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த போட்டுடலாம். கருவேப்பிலை போட வேண்டாம், நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு வாழைக்காய் வேக வைக்க முடியும், நீங்கள் கருவேப்பிலை போட்டுருங்க, அதனால கருவேப்பிலை போட வேண்டாம். நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அடுத்ததில் தேங்காய் போட்டுடலாம். நீங்கள் உப்பெல்லாம் இதில் போட வேண்டாம், ஏன்னா நீங்கள் வாழைக்காலையே வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம. சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த மசாலா உப்பு போட்டுட்டு வாழைக்காய் வந்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இல்லை நம்ம வேக வச்சதுலேயே உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், இந்த தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் வணங்கணும். தேங்காய் செவந்துச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச வாழைக்காவை இதில் போட்டு பரட்டிடலாம்.
போடுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டா நம்ம வாழைக்காய் மிளகு பருத்தி தயாராயிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செய்யும் பொழுதே நீங்கள் பார்ப்பீங்க அந்த பூண்டெல்லாம் போட்டிருக்க வாசனை வந்து சூப்பராக வரும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்ம மிளகு பருத்தி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வாழைக்காயில் தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு விருப்பமான எந்த காயில் வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து வாழைக்காய் வச்சுருக்கேன். இதே ப்ரொசீஜர் தான், நீங்கள் வந்து எந்த காயில் வேணால் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்டான வாழைக்காய் மிளகு புரட்டி தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லா காயிலையும் செய்யலாம். நம்ம வாழைக்காய் தான் வேணும், வாழைக்காயிலாம் செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த காய் உங்களுக்கு இஷ்டமோ, ஒரு சிலருக்கு வாழைக்காய் கேஸு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அதனால் வந்துட்டு நீங்கள் வாழைக்காயிலனாலும் நீங்கள் எந்த காயில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எங்கள் சேனலில் போடுங்க. நாளைக்கு இன்னொரு ஓனம் டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.